ஈராக்கில் அமெரிக்க தூதரகம் அருகே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அமெரிக்க படைகளில் வெளியேற வேண்டும் என ஈராக் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது கடந்த வாரத்தில் கடும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதற்கு ஈரானே காரணம் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. முன்னதாக அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் ராணுவ தளபதி உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அமெரிக்க தூதரகம் அருகே இரண்டு ராக்கெட் குண்டுகள் வீசப்பட்டன. கடந்த இரண்டு மாதங்களில் அமெரிக்க நிலைகள் மீது 14வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தொடரும் பதற்றத்தை அடுத்து ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்று ஈராக் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க வீரர்கள் 5200 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈராக்கின் நடவடிக்கைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈராக் மீது மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளாா்.